அண்ணியே மகனே வணக்கம் அண்ணியே நீ வந்து விட்டாயா கருடா என் வயிற்றில் பால் வார்த்தாய் அண்ணியே தாமதம் செய்யாமல் அமுதத்தின் ஒரு துளி கூட வீணாகாமல் இந்த கலசத்தை தேவேந்திரனுக்கு நான் திருப்பி அளிக்க வேண்டும் ஆனால் மகனே இந்த அமிர்தத்தை நீ நாகர்களுக்கல்லவா எடுத்து வந்தாய் நாகர்கள் அமிர்தத்தை அல்ல பாலை குடிக்க மட்டும்தான் அவர்கள் தகுதியானவர்கள் அப்பொழுது உன் வாக்கு அண்ணியே தங்களை விடுதலை செய்ய வேண்டும் என்பதற்காக தேவேந்திரனிடம் இருந்து அமிர்தத்தை கொண்டு வருவதாக வாக்களித்தேன் ஆனால் இதை அவர்களுக்கு கொடுப்பதாக எப்பொழுதும் நான் வாக்களிக்கவில்லை ஆனால் நீ அப்படித்தானே கூறினாய் ஆம் தாயே நான் ஒன்றும் கத்ருமாதாவின் நாகபுத்திரர்களைப் போல முட்டாள் அல்ல முதலில் ஸ்நானம் செய்து வாருங்கள் பிறகு அமிர்தத்தை உண்ணலாம் என்று ஏன் அவர்களிடம் கூறினாய் வேண்டுமென்றே கூறினேன் அவர்கள் தந்திரத்தோடு தங்களை அடிமையாக்க வைத்திருந்தனர் அளவில்லாத கஷ்டங்களை தங்களுக்கு தந்தனர் அவர்கள் செய்த பெரிய தவறுக்கு அவர்களை வைத்தே இந்த நாடகத்தை நான் நடத்தினேன் மகனே இதுவரை நான் யாரையும் ஏமாற்றியதில்லை தங்களை காப்பாற்றத்தான் நான் அப்படி செய்தேன் தாயே உடனே எமது கழுத்தின் மீது அமர்ந்து கொள்ளுங்கள் தங்களை ஒரு பாதுகாப்பான இடத்தில் விட்டுவிட்டு எப்படியாவது இந்த கலசத்தை இந்திரனிடம் அளித்தே ஆக வேண்டும் உன் நேர்மையை பாராட்டுகிறேன் கருடா அதற்காகவே இங்கு வந்தேன் வணக்கம் இந்திரதேவா ஆயுஷ்மான் பவ கருடா மாதாவின் விடுதலைக்காக எந்த ஒரு மகன் இந்த கடின செயலை செய்ய துணிந்துள்ளானோ அவனே பெருமைக்குரியவன் மாதாவின் மேல் நீ வைத்திருக்கும் பக்தி சிறக்கட்டும் உன் வாய் சாதுரியத்தால் உன் மாதாவை பிழைக்க வைத்தாய் என் அமுத கலசமும் உன்னிடம் பாதுகாப்பாக இருக்கிறது உன்னை கண்டு மகிழ்ச்சி அடைகிறேன் உனக்கு வேண்டிய வரத்தை கேள் பிரபு எமது தாயின் விடுதலை ஒன்றே போதும் அவர்கள் மகிழ்ச்சி ஒன்றுதான் நான் என்றென்றும் எதிர்பார்ப்பது நீ ஒரு மகானாவாய் எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாத தெய்வ பிறவியாவாய் உன்னுடைய இந்த பதிலை கேட்டு நான் சந்தோஷமடைகிறேன் சங்கோஜப்படாமல் வேண்டிய வரத்தை கேள் கேட்காமலே வரமளிக்கும் இந்திரதேவா எந்த நாகர்கள் என் தாயை கஷ்டங்களுக்கு உள்ளாக்கினார்களோ அவர்கள் எப்பொழுதும் என் குலத்திற்கு பயந்தே இருக்க வேண்டும் என்னுடைய அன்னைக்கும் இனி எந்த துன்பமும் வரக்கூடாது அவ்வாறே நடக்கும் கருடா இந்த நிமிடத்தோடு உன் மாதாவின் கஷ்டங்கள் அனைத்தும் தீர்ந்துவிடும் வணங்குகிறேன் அண்ணே இப்பொழுது நான் ஒரு காரியத்தை பூர்த்தி செய்ய வேண்டியிருக்கிறது அது என்ன மகனே ஜெகத்தை பரிபாலிக்கும் ஸ்ரீ நாராயணனின் அருமையை தெரிந்து கொள்ளாததால் நான் அவரின் சிரத்தை தாண்டி பறந்து போய்விட்டேன் அதனால் அவரிடம் மன்னிப்பு கேட்க அவரை பார்த்துவிட்டு வருகிறேன் ஆசீர்வதியுங்கள் தாயே அவசியம் சென்று வா மகனே கருணை கடலே நாராயணா தங்களது மகிமையே மகிமை தாங்கள் யார் என்று தெரியாததால் நான் தவறு செய்து விட்டேன் பிரபு தயவு செய்து தாங்கள் என்னை மன்னித்தருள வேண்டும் நான் எவ்வளவு ஜென்மம் எடுத்தாலும் உங்களது அடிமையாகவே இருப்பேன் எமது இந்த சேவையை ஏற்றுக்கொள்ளுங்கள் சுவாமி உங்கள் பாதகமலங்களிலே விழுந்து கிடப்பேன் பிரபு இப்பொழுதே சக்தி கொடுங்கள் இப்பொழுதே பக்தி கொடுங்கள் கருடனே நீ உன் அன்னையிடம் கொண்டிருப்பது சாதாரணமான பக்தி அல்ல
அன்னைக்கு செய்யும் சேவை ஆண்டவன் சேவைக்கு நிகர். அதற்கு ஈடு இணையில்லை. உச்சிதமான சமயத்தில் தேவையானவற்றை நான் தருவேன். நீ வேண்டியபடி என் ஆசி என்றும் உனக்குண்டு. நான் தன்யனானேன் பிரபு. தாங்கள் எமது கழுத்தின் மீது அமர வேண்டும். தங்களுக்கு சேவை செய்யும் பாக்கியத்தை எமக்கு தர வேண்டும். தாயே, வணக்கம். தாயே, சிரஞ்சீவியா இரு. தாயே, யாம் இங்கே இல்லாத போது தங்களுக்கு ஏதாவது கஷ்டம் இருந்ததா? அடிமையாக இருந்த பொழுது மனமும் உடலும் வேதனைப்பட்டது. இப்பொழுது மனம் மட்டுமே சங்கடப்படுகிறது. காரணம் என்ன தாயே? கத்ரு எம்மிடம் வந்து அழுது கெஞ்சுகிறாள், புலம்புகிறாள். என் இரு கைகளையும் பிடித்துக்கொண்டு, உன் மகன் கருடனுக்கு நீ புரியவை, என் புத்திரர்களை அழித்து விட வேண்டாம் என்று கூறு. நாம் சொன்னதால் தான் அவர்கள் அப்படி செய்தார்கள் என்கிறாள். ஆம் தாயே, கத்ரு மாதாவிடம் கூறிவிடுங்கள். முதலில் அவர் தனது மகன்களுக்கு புரிய வைக்கட்டும். எமது தாயை அவமானப்படுத்தினார்கள். நான் நினைத்தால் ஒவ்வொருவராக அழிக்க முடியும். கருடா, கத்ரு அக்கா மிகவும் பயந்துள்ளாள். அவள் கூறுகிறாள், எவ்வளவு சேவை நீ எனக்கு செய்தாயோ அதைவிட அதிகமாக நான் உனக்கு செய்கிறேன். என் மகன்களை விட்டுவிடு என்கிறாள். விடுங்கள் மாதா, இனி தங்களுக்கு எந்த விதமான பயமோ துக்கமோ தேவையில்லை. ஸ்ரீமன் நாராயணனின் அருளாலும் உனது அளவு கடந்த பக்தியாலும் யாம் இப்பொழுது ஆனந்த கடலில் மிதந்து கொண்டிருக்கிறோம். தாயே, ஸ்ரீமன் நாராயணருக்கு நான் சேவை செய்ய போக வேண்டும். நீ நினைத்தபடி நல்லதே நடக்கட்டும்.